டார்ச் லைட்டு இது எரியல, எரியறதா நினச்சிக்கிங்க. எல்லாமே இப்படி தானான்னு கேட்காதீங்க. ஒரு ஏன்னா ஒரு செல் என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்போ வந்து என்னங்க தெரியல, என்ன ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கல. இப்போ வந்து இந்த லைட்டை வந்து என்னுடைய முகத்துக்கு நேராக அடிக்கிறேன். எனக்கு எதிர்ப்பு இருக்கிற யாராக தெரியவாங்களாம் தெரிய மாட்டாங்க. இதே டார்ச்சை இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நல்லது. எல்லாத்தையும் யாரையும் அவர் அவர் கொஞ்சம் நல்லா எப்படா முடிப்பான்னு தெரியலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லா ஒருத்தையும் பார்க்குறோம்னு வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த லைட்டோட ஃபோக்கஸை ஏன் மேலே அடித்தேன்னா என்ன தெரியும் எனக்கு? எதிர்ப்பு இருக்கிறது எதுவும் தெரியாது. அதை வெளியில் திருப்பி அடித்தா யார் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து என்னால் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? சின்ன வயசில் நம்ம நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்போம். என்னென்னு? டெண்டசோறு, உதவாகரை, வளங்காப்பைய, இப்படி நிறையா அவார்டு வாங்கியிருக்குமோ வாங்க. ஒரு வேலையாவது உருப்படியாக செய்கிறியா? இன்னும் வெவ்வேறு மாதிரி வசனம்லாம் பலமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வாங்கியிருக்குமா வாங்கலையா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அவங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் நம்மளே சரியில்லையா, நம்மளுடைய செயல் சரியில்லாதனால அவங்க அப்படி நம்மளை சொல்கிறாங்களா? அப்போ நாம் கரெக்டு தான், கரெக்டு தானே? இப்போ வந்து ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க? செயல் சரியில்லையா நாம் சரியில்லையான்னு இப்போ கேட்டேன். செயல்னு அற்புதமாக சொல்லிட்டீங்க. ஆனால் காலம் பூரா நான் நமக்கு முன்னாடி நம்மளை நேரம் நிற்கிதுப்பா. நம்ம சரியில்லைன்னு தானே சார் சொல்கிறோம். ஒவ்வொன்றுலேயுமே நான் சரியில்லைன்னு சொல்கிறோமா நம்ம செயல் சரியில்லைன்னு சொல்லணும்? நாம் எப்போவுமே 100% சரி. புரியுதுங்களா? நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது எனது தவறான செயலை சரியான செயலாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? இப்போ சரியான செயல் அங்கீகரிக்கப்படுமா படாதா? முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருந்தான், இப்போல்லாம் ஆள் பரவாயில்ல பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காயிட்டான்னு அர்த்தம், வேலையை ஒழுக்கமாக செய்கிறான்னு அர்த்தம். செயல்களை பொறுத்த மட்டும் செய்வன திருந்த செயல் நேர்த்தின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லுவாங்க போய் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துப்பார், அப்படி கண்ணும் கருத்தும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்வான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதனால் நாம் வந்து உள்ள குழப்பம் இல்லாமல் இருந்தோம்னா வெளியில் செயல் பர்ஃபெக்டாக செய்யலாமா? செய்ய முடியாதா? அப்போ வந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னங்க? செயல் நேர்த்தி செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரே தாரக மந்திரத்தர் அவர் ஒன்றும் கிடையாது. உங்கள் செயல்களை பெர்ஃபெக்ஷனாக மாற்றிக்கிட்டால் நீங்கள் ஒரு ஹீரோ, செயலில் கோட்டை விட்டால் நீங்கள் ஜீரோ. ஹீரோவா ஜீரோவான்னு நீங்கள் செய்வன திருந்த செஞ்சீங்கன்னா ஹீரோ, விட்டீங்கன்னா ஜீரோ. அது உங்கள் கையில் இருக்குங்க. செயலை பொறுத்த மட்டும் நம்மளை சரி பண்ணுற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை. நாம் ஆல்வேஸ் ரைட். ஓகேவா?